நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சொரக்காய் உருண்டை சாஸ் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்கலாம் வாங்க சோ தேவையான மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கலாம் சோ தேவையான மெட்டீரியல்ஸ் பெருங்காயம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா பேசின் வெங்காயம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அப்புறமேட்டு பச்சை மிளகாய் அப்புறமேட்டு இங்க வந்து தக்காளி बादाम कुछ आड पड़ी इं उ कॉर्नफ्लवर इं नो सुरका वह फर्स्ट उपट नाम पुलिजिकल ना आलरे उपटे इंब वो पुलिजिकल पाती वर उ नो सुन अटर वाटर वेजिटेबल नरे पे पिड़का नेक्स्ट वो इतनी से नम कुछ मेल नम सड़ा है आना ना सोल्ड डिश् नहीं पाती कंपा उड़ी ना वो पुलिजी एटो ते ऊत नम यूस पड़ो नाम वो मंज तूल आड पड़ी के कुछ अपने जिंजर गार्लिक पेस्ट इत वो कुछ यूस पड़ना सो तनिया वे नम ग्रेवि पड़पो सो कुछ जिंजर गार्लिक पेस्ट பெருங்காயம் இந்த அளவுக்கு போடலாம் அப்புறம் பேசன் ஃபுல்லாவே போடலாம் போட்டு நல்லா mix பண்ணலாம் இப்ப பச்சை மிளகாய் மச்சை மிளகாய் போட்டோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் सो इत नाम वो ग्रेवि इतकू सेकपर सो स्पून कुछ पटकल सोद उपान अल्प सेतकल ना तरह मिक्स पड़पर पड़ी वंदे ना मिक्स पड़ूंग आक्चुअली इन्दे कॉर्नफ्लावर बेसन इदेल्लाम एदुक्कु पोडुरोना अप्पदान उंगलुक्कु वंदु अंद अंद कटलेट मारि इल्लना उंगल ग्राइंडिंग पर्पस्क्कु यूस आगुदु इदेल्लाम अदुक्काग तान नाम आड पण्ण बेसनला सो कडैसि नाम तमिळ्ल सोल्लणुना कल्लमावु सो इप्पो नाम इदै आड पण्णि कडैसिया कॉर्नफ्लावरल डिप पण्णि फ्राई पण्रोम सरि ओके पोडुम नल्ला मिक्स पण्णिट्टोम इप्पो इप्पो नाम वंदु आरमचल कुटी कुटी बालस एड़ा अगर कुछ तर वो ऐटर वाटर वेजिटबल सो लाइट कॉर्नफ्लवर सो मेल पड़ी बाल मारे ए इंब वो उ पिछड़ी वचिकटो उना इतमी शेपूट पड़े पड़ी नम्बर आयिल फ्रै पड़पर वांग नम्ब आयिल वो शेलो फ्रै पड़पर डी फ्रै पड़ो आयिल रेडी आैस स्लो पड़ी के नम तटी पड़पर बटर से आयिल मट ती पटा डेजरस वे रउंडा इपड़ी रउंडा पटा कुछ आयिल एक्सट्रावा ना इप्ली रउंडा ना गोल्डन ब्राउन वो ना अब तिरपी तिरपी पड़ना सो रोम जाग्रत से यार पक वाण रोम डेजरसान बट पाती यूस पड़ेवी ईसिदा
கேப் விட்டு விட்டு போடுங்க. தெரியும் நாங்க பண்ணதுல வந்து கொஞ்சம் கூட ஆயில் உங்களுக்கு இதுல இல்ல. அதாவது நீங்க இத வந்து ஈவினிங் பசங்களுக்கு சாஸ் கொஞ்சமா ஒரு பவுல்ல கொடுத்து கட்லெட் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கே அப்படிதான். சுரக்காய் எப்பயுமே நம்ம பொரியல் கூட்டு சில பேருன்னு இல்ல, நாமளே சில டைம் தேங்காய் போட்டு கடலை போட்டு போட்டு சாப்பிடவே முடியாது. ஆனா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம கிரேவியும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து கிரேவி பண்ண போறோம், அது எப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் வாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரேவி பண்ண போறோம்ல, போய் நல்லா இந்த ஃப்ளேவர்ஸ் வரணும். இந்த ஜிஞ்சர் அப்புறமேட்டு இந்த பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி கட்டி பினிஷிங் டச் வரும் பாருங்க. அது வார்த்தையால சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளேவரன்ஸ், அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதுல அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்ல டிஷ்ஷுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். அந்த ஃப்ளேவர் நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இது பச்சை வாசம் இன்னும் போறதுக்காக நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போறதுக்குள்ள ஸோ நான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள சைடில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இது நல்ல ஒரு கலராகவும் நல்ல அரோமா தருது. அது உங்களுக்கு பார்த்தா தெரியாது, நீங்க சுவைச்சு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னால அந்த அரோமா என்னால ஃபீல் பண்ண முடியுது. சோ இப்ப நம்ம வந்து சால்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சமா போட்டுட்டு இது ஜஸ்ட் ரெண்டு ஸ்டிர் பண்ணிட்டு நம்ம போய் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோனே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்ப நம்ம வந்து டொமேட்டோ இருக்கு, அதுல வந்து நான் பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட கேஷ்யூ இருந்ததுன்னா கேஷ்யூ ஆட் பண்ணுங்க, இல்ல என்கிட்ட இதெல்லாம் இல்ல கடலை கொட்டை தான் இருக்குன்னா கடலை கொட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம டொமேட்டோ பேஸ்ட் பண்ண போறோம். ஜீம் பூம்பா, நமக்கு கிரெயின் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கனால நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல இது பண்றேன். உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும், இப்ப நம்ம சில்லி பவுடரும் போட்டீங்கன்னா நல்ல கலர் வரும். காஷ்மீரி சில்லி பவுடர்ல என்னன்னா தமிழ்ல வந்து குண்டு மிளகாங்க, அது என்னன்னா உங்களுக்கு அந்த கலர் மட்டும்தான் தரும் தவிர அந்த உங்களுக்கு காரம் கிடைக்காது. பட் நாம நம்மளோட மிளகா வர மிளகா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல காரம் கிடைக்கும். அந்த கலர் கிடைக்காது, பட் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல காரம் கிடைக்கும். அதனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கலரும் அந்த ஃப்ளேவர் அப்புறமேட்டு அந்த காரம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் போது இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சுரக்க தண்ணி முன்னாடியே எடுத்து வச்சிருந்தோம்ல, இது வந்து நம்ம கொஞ்சமா தான் இதுல ஆட் பண்ணிக்கலாம் போதும். முன்னாடியே நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டொமேட்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் அப்படியே லூஸ் அவுட் ஆச்சு. உங்களுக்கு நீங்க அப்படியே மேலே பார்த்தா தெரியும் ஆயில் மேலே மருந்துக்குது. இதை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் இருந்ததுன்னா எங்க அம்மா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சா இந்த ஞாபகம் அந்த மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும். அதுல இதுல அப்படியே பன்னீர் கட் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ரொம்ப ஈகரா இருக்கேன், செம்மையா இருக்கு பார்க்கும்போது. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம், யாராவது நம்புவீங்களான்னு பாருங்க. சுரக்காய் தான் நம்ம எப்படி பண்ணிருக்கோம், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அப்புறம் பேசலாம்.
சொல்லிட்டே இருந்தேன். சோ நிறைய பேர் பிடிக்காது, எனக்கே பிடிக்கல. சோ ஒரு வேற ஒரு மைண்ட்